நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. தூதரை அனுப்பிடுவார், அக்கிரி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டா, கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவா. இடைவிடாமல் ஆராதிப்போ நம்ம அப்படியே கண்களை மூடி கர்த்தர் இப்பொழுது நம்மோடு கூட பேசும்படி அர்ப்பணிக்கலாம். பரமக்குயவனே, உம்முடைய கரத்தில் எங்களை களிமண்ணாக ஒப்புக் கொடுக்குறோம். நீர் எப்படி எங்களை உருவாக்க வேண்டும், எப்படி எங்களை வணைய வேண்டும் என்று விரும்புகிறீரோம், அப்படி வணைய எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். சபைக்கு ஆவியான சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறீர். இதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை தேவை என்பதை விரும்புகிறீரோ அந்த வார்த்தையை கர்த்தர் தந்து உடைய நாமத்தை மேம்படுத்துவீராக. அடியேன் நம்முடைய வாயாய் பயன்படுத்துவீராக. சத்துரு எந்த விதத்திலும் வசனத்தை பிடுங்கி போட்டு விடாதபடி அவனுடைய கரத்தை கர்த்தர் கட்டி போடுவீராக. இதை டிவி வழியாய், இன்டர்நெட் வழியாய் கேட்கிற, செல்ஃபோன் வழியாய் கேட்கிற, பார்க்குற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த பிரயோஜனமாக இருக்கும்படியாய். இதனால் ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த செய்தி மிகவும் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் தம்மை கிருபை பாராட்டி ஆசீர்வதிப்பீராக. ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தை பேசுகிற எந்த வேலையில் ஆண்டவரே, அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளம் மூலம் உங்களுடைய வார்த்தை உறுதிப்படுத்தி நம்முடைய நாமத்தை மாத்திரம் இப்படி ஆசிரியங்க. அப்படியே செய்யப்படுறதுக்காக சூத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தை செபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சாட்சிகளெல்லாம் ஏன் கேட்க வைக்கிறார்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வரும்படியாக, அற்புதத்தை கொண்டு வரும்படியாக, அதிசயத்தை கொண்டு வரும்படியாக. என்னுடைய மனைவி சொன்ன சாட்சியை கேட்டீர்கள், எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநேக பாடுகள் உபத்திரவங்கள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி எங்களை தந்திருக்கிறார். ஊழியத்துக்கு மிகவும் தேவையானது பாடு உபத்திரம். ஊழியத்துக்கு தேவையானது பஞ்சிமத்தை அல்ல, சொகுசான வாழ்க்கை அல்ல, பாடு உபத்திரம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்கு தங்களை அழைக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை பாடுகள் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் செய்த ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சாட்சியாக சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து நான் செய்தி கடந்து போகிறேன். எங்களுடைய மகன் மிரக்கல் பால் பிரகனர் வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு செக்கப்புக்காக வர சொல்லியிருந்தாங்க டாக்டர்.
அப்படி நாங்கள் போயிருந்த பொழுது அங்கே ஒரு தம்பதிகள் ஒரு தாய் தப்பு முன்னால் உட்காந்தாங்க. நான் அவங்களோட உட்காந்து பேசியிருந்தேன், எதுக்காக வந்திருக்கிறீங்க, என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய எங்கள் மகளுக்காக நாங்கள் வந்திருக்கோம், டெலிவரிக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, குழந்தை வயிற்றில் இறந்து 3 நாட்கள் ஆகிடுச்சு, ஆகவே டெலிவரிக்காக வந்திருக்கோன்னு சொல்லி. அப்போ குழந்தை இறந்துட்டால் நார்மலாக ட்ரை பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சிசேரியன் பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க. ஏன் நல்லா நார்மல் ட்ரை பண்ணுவாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, நார்மல் ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணும்பொழுது என் மகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, உடலெல்லாம் ப்ளூ கலராக மாறிடுச்சு, அதனால் சிசேரியனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது பார்த்தோம், ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 18-19 வயசு, ரொம்ப சின்ன பொண்ணு. அதுவே ஒரு சின்ன பொண்ணாக இருக்குது, அதுக்கு ஒரு குழந்தை, அது இறந்துட்டதுக்கு வந்து எவ்வளோ வேதனையாக இருக்கும். சுமந்து வயிற்று அது சாக கொடுக்கணும்னா எவ்வளவு வேதனையான நிலை நாங்கள் அறிந்திருந்தபடினால. 2 குழந்தை நாங்கள் சாக கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த பொண்ணை பார்த்து ஒரு பாரம் எனக்குள்ளே கவினது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணினேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, இந்த குழந்தை இப்போ இறந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? 3 நாள் ஆயிடுச்சு. அப்போ ஸ்கேன்லாம் எடுத்துருப்பாங்களா இல்லையா? எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் குழந்தை இறந்துருச்சு சொல்லி. 3 நாள் ஆயிடுச்சு. அப்போ நான் ஆண்டர் சொன்னேன், இந்த குழந்தை வெளியே வரும்பொழுது உயிரோடு வரணும், ஆனால் மரித்து போன லாசரை நீ உயிரோடு எழுப்பமால முடிந்தது ஆண்டவரே. நீர் மரித்து போன நீ 3 நாள் உயிரோடு விழுந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதெல்லாம் நமக்கு லேசான காரியம். 3 நாள் தானே ஆண்டவராக இருக்குதே, அதுக்கு மேலே ஆகலையே, வெளியே கொண்டு வாங்க உயிரோடு. நான் ஜெபம் பண்ணேன், நான் மனசுலேயே ஜெபம் பண்ணுறேன். அப்போ அவங்க பக்கத்தில் இருக்குன்னு சொன்னி, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்போ நான் என் கையில், நாங்கள் மந்த்லி மேகசின் கத்தரின் தோட்டமலர் அப்படின்னு சொல்லி மந்த்லி மேகசின் போட்டுருச்சு. அந்த புக்கை அவங்ககிட்ட கொடுத்து இதை படிங்கன்னு சொன்னாங்க. அந்த காமிச்சதும் அவங்க சொன்னாங்க, இந்த புக்கை நாங்கள் படிச்சுட்டோம் அப்படின்னாங்க. எப்படி படிச்சுங்க? இந்த புக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் சர்ச்சுக்கு தான் வந்துட்டுருக்குறாங்க, அதை நாங்கள் படிச்சுட்டோம் அப்படின்னாங்க. சரி ஆண்டர் நம்புங்க, ஆண்டர் ஏதாவது ஒரு காரியம் செய்வார். இப்படி நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி, அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க அந்த அனுபவத்தில் வந்திருக்காங்களே, அன்றே இந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, பெண்ணுக்கு ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. அந்த தாயை குறித்து கரிசனை அவங்களுக்கு, எனக்கு என்ன கரிசனை, அந்த குழந்தையை குறித்து கரிசனை. அப்போ நாங்கள் இப்படி பேசிட்டு உடனே டாக்டர் எங்களை செக்கப்புக்கு அவங்க கூப்பிட்டாங்க. உங்களில் போய் செக்கப் உள்ளே இருக்கிறாங்க. ஒரு 1/2 hour தான், நான் வெளியில் வரேன், அந்த குழந்தைய பெற்றெடுத்து அந்த குழந்தைய அப்படி தூக்கிட்டு இன்குபேட்டரில் வைத்து மாருதிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்காக கொண்டு போகிறாங்க. அந்த பிள்ளையோட தகப்பன் சொன்னார், என் கையை பிடிச்சி, ஐயா பேரன் நல்லா இருக்கிறான், ஐயா பேரன் உயிரோடு இருக்கா, நல்லா இருக்கிறான் ஐயா. லோர் ஜீசஸ் கர்த்தருடைய நாம மகிமை பெறுவதாக. அல்லேலூயா. பாருங்கள், எங்கள் பையனை காட்டிலும் அவன் 1 வயது பெரியவன். அவன் பெற்றெடுத்து இன்றைக்கி ஆந்திராவில் அந்த பையன் இப்போ 4th standard படித்து கொண்டிருக்கிறான். எத்தனை படிக்கிறான்? 4th standard படித்து கொண்டிருக்கிறான். இது மனுஷரால் கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனா என்ன கூடும்? எல்லாம் கூடும். இதுதான் கூடும், அப்படி இல்லை, எல்லாம் கூடும். இன்றைக்கு நீங்கள் என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும் சரி, என்ன வேதனையோடு வந்திருந்தாலும் சரி, என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, என்ன கலக்கத்தோடு திகைப்போடு வந்திருந்தாலும் சரி, சிலர் பயத்தோடு வந்திருக்கிறீங்க, சிலர் திகைத்து போய் அப்படி வந்திருக்கிறீங்க, அப்படியே கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய பயத்தை மாற்ற கத்த வல்லமையில் அவராக இருக்கிறார், உங்களுடைய குடும்பத்தை அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையில் தேவனாக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட சூனியக்கட்டாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட மாந்திரிகட்டாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட வியாதி பலவீனங்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சவக்கட்டாக இருக்கட்டும், எல்லாரும் விடுவிக்க இயேசு போதுமானவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்கள் கேட்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கத்த அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையில் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது வெறும் வார்த்தை அல்ல, இது மனுஷன் பேசுகிற வார்த்தை இல்ல, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அது அந்த வார்த்தை ஜீவனாயும் அது ஆரோக்கியமாய் இருக்கிறபடினாலே அந்த வார்த்தை உங்களுக்குள்ள புகுற வேலையில அது அற்புதத்தை கொண்டு வரும், அது அதிசயத்தை கொண்டு வரும், உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும், உங்களுடைய கண்ணீரை துடைக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்கள் வேசவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் உங்களை திசையை திருப்பிட வேண்டாம். சத்ரு உங்கள் காதில் அந்த வார்த்தை விழுந்து விடா, அப்படி உங்களை திசை திருப்புவான். அதுக்கு இடம் கொடுத்து விடாதீங்க. வேதத்தில் உள்ள இதில் உள்ள ஒரு புள்ளிக்கும் பதில் உண்டு, கமாவுக்கும் உயிர் உண்டு. அல்லேலூயா. அது எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லது. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்திருக்கலாம், ஐயோ முடிந்துருச்சுன்னு சொல்லு, ஆனால் வேதம் சொல்லுது இது முடிவல்ல, இது ஆரம்பம். இது முடிவல்ல, ஆரம்பம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி செய்ய அவர் வல்லமையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 5:1-2.
கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். அல்லேலூயா. அநேக வேளையில் நம்முடைய வார்த்தையை மனிதன் கவனிக்காமல் போகலாம். ஒருவேளை ஊழியக்காரலாகி நாங்கள் கூட உங்களுடைய வார்த்தையை கவனிக்காமல் போகலாம். கவலையப்படாதீங்க. தாவீது பக்தன் கர்த்தரிடத்தில் எப்படியா விண்ணப்பத்தை வைக்கிறான், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்துக்கு தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். நம்ம அப்படியே கண்களை மூடுங்க. உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவர், உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறவர், உங்களுடைய வேண்டுதலின் சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் செவிடல்ல, அவர் குருடல்ல, அவர் காண்கிற தேவன், அவர் கேட்கிற தேவன். எலியா சொல்லுகிறான், ஓ இன்னும் நீங்கள் உரத்த சத்தமாக கையை தட்டுங்க, ஒரு வேகலை அவன் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் தூங்கிக்கிட்டு இருப்பான், அவனை எழுப்புங்கன்னு சொல்லி. ஆனால் நம்முடைய தேவனை நாம் எழுப்புகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை, அயறுவதும் இல்லை. நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுப்ப ஆண்டவரே. இந்த நாளில் கூட தாவீது பக்தன் சொல்லுகிறது போல, அன்று இப்படி கூட நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும் ஆண்டவரே. அப்போ நாங்கள் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஐயா, என் ராஜாவே என் தேவனே, என்னுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்வீராக, நீ அதிசயத்தை செய்வீராக, நீர் அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறபடி நாளே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லா துதி ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர். என்ன பேர்? ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணவே மாட்டார். அவை வேதம் சொல்லுது, நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கோம். வேதத்தில் ஜெபத்தை குறித்து நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணணுமா? ஆமாம். ரா காலம் வருவதற்கு முன்பாக இந்த பகல் காலம் இருக்கும் பொழுதே நம்ம என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டுமா? நாங்களாம் இப்படிலாம் சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்படிலாம் சத்தமாக பேசவே முடியாது. நாங்களாம் சவுண்டை குறைக்கணும். சவுண்டை குறைச்சி அங்கே பார்க்க மைக்கு இருக்கும், ஆனால் ஸ்பீக்கரில் சவுண்டு மட்டும்தான் வராது. மைக்கு எங்கே போவோம்? இந்த சவுண்டு ரெக்கார்டிங்கு மட்டும்தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், இப்படிலாம் சத்தமாக நாங்கள் பேசவே முடியாது, விடுதலையோடு பேச முடியாது. அப்படி ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் வர நாட்களிலே வர இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த காலம், ரா காலம் வருவதற்கு முன்பாக பகல் காலம் இருக்கும் பொழுதே நாம் ஜபம் பண்ணி அந்த காரியத்தை வரப்போகிற அந்த ரா காலத்தை நாம் தடை செய்ய வேண்டும். அமேன். அல்லேலூயா. நாம் எல்லோரும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆமாம். அதே வேளையில் விசுவாசமுள்ள ஜெபந்தான் பிணியாளியை ரட்சிக்கும். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசமாக ஜெபம் பண்ணிங்கன்னா ஒன்றுமே நடக்காது. ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறார், அதை ஒரு பாட்டியமாக கேட்டுட்ருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மலையை பார்த்து பயந்து போய் கடலில் விழுன்னு சொன்னால் அப்படியே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். எல்லாம் சூப்பராக அவங்கள போல் கை தட்டினாங்க. அந்த அம்மாவும் கை தட்டுச்சு. அங்கே போய் ஒரு ரூமில் அவங்க தங்கியிருக்கும் பொழுது பின்பக்கம் பார்த்தா கடல் அந்த பக்கம்லாம் இருக்குது, ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலை இவங்க அந்த கடலை பார்த்து அதோட அழகை ரசிக்க முடியாது, அப்படியே தடையாக இருந்துச்சு. இப்போ இவங்க ராத்திரி என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா, அன்றே எங்கள் பைபிளில் போட்டிருக்கேன், எங்கள் ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணார், நானும் கேட்டு வந்திருக்கிறேன், இந்த மலையை பார்த்து பயந்து போய் கடலில் விழுன்னு சொன்னால் அப்படியே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே நான் கூட என்ன பண்ணுறேன், இந்த மலையை பார்த்து பேசுகிறேன், இந்த மலை என்ன செய்யணுப்பா, பயந்து போய் இந்த கடலில் விழுந்துடணும், நான் காலையில் இதோட இயற்கை அந்த அழகெல்லாம் நான் ரசிக்கணும். காலையில் வந்து அந்த அம்மா ஜன்னலை திறந்துச்சு. திறந்தது பார்த்துட்டு எனக்கு அப்போவே தெரியும் இந்த மலை போவாதுன்னுட்டு. நம்ம விசுவாசம் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் தான் என்ன பண்ண முடியும், அற்புதத்தை கொண்டு வர முடியும்.
இது நினைக்கும் போது சொல்லும் போது இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது, இது மழை போகாதுயா அப்படியே தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டே மழை பயந்து போ அப்படின்னு எப்படி போகும் பாருங்கள். உங்கள் வியாதி, உங்களோட பலவீனம், உங்களோட போராட்டம், உங்களோட துக்கம், துயரம், துன்பம், வேதனை எல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினச்சி நீங்கள் சொன்னால் தான் போவோம். நம்ம அப்படி செபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமையில் வராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் ஜெபத்துக்கு தடை வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலை உங்களுடைய ஜெபத்துக்கு தடையை வந்துடக்கூடாது. ஏன்னா விசுவாசம் என்ன செய்கிறான், பைபிள் வாசிக்கலாம், நல்லா பாட்டு பாடலாம், நல்லா ஆராதிக்கலாம், எல்லாத்துக்கும் விட்டுருவான், ஆனால் எதுக்கு விட மாட்டான், ஜெபம் பண்ண மட்டும் விட்டுறவே மாட்டான். ஜெபம் பண்ண ஏன் ஜெபம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தடை. அதனால் உங்களுடைய ஜெபத்துக்கு தடை வராமல் நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களா மாறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு, ஜெபிக்கிறவர்களை மதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். யாரை மதிக்கிறார் ஆண்டவர்? ஆமாம், இந்த உலகம் நினைக்கலாம் ஜெபிக்கிறவங்களை மிதிக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் ஜெபிக்கிறவர்களை மிதிக்கிறவர் அல்ல, மதிக்கிறவர். நல்லா அறிக்கை பண்ணுங்கள், ஏன் ஜெபத்தை என் ஆண்டவர் மதிக்கிறாருங்க. ஆமாம், நம்முடைய தேவன் ஜெபிக்கிறவர்களுக்கு தான் செய்ய போகிறதை முன் அறிவிக்கிற தேவன். ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார், அவர் செய்ய போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார், வாசிக்கலாம் ஆதியாகமம் 18:16-18. மூன்று புருஷர் வர்றாங்க. ஆபிரகாம் தீர்க்கதரிசியாக இருந்தபடினால வந்திருக்க மூணு பேரும் தூதர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. வேத பண்டிதர் சொல்கிறாங்க, அதில் மூணு பேரில் ஒருத்தவர் ஏசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு இவர் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு இவங்க கடந்து போகிறாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, சோதம் குமரா பட்டணத்துக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத, அந்த காரியத்தை எதுக்காக வந்தாங்க, என்ன பிளான் அப்படிங்கிறதுக்காக ஆபிரகாமோட அவங்க பேசி அவங்கள்ட்ட ஆபிரகாமோட சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. வாசிக்கலாம், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், தேவ சமூகத்தில் போராடுகிற ஒரு மனுஷன், அப்படிப்பட்டவருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இதோ மூன்று புருஷர் வந்து என்ன செய்கிறாங்களாம், ஆபிரகாமை சந்தித்து விட்டு எழுந்து அவிடம் விட்டு சோதோம் நோக்கி போனார்கள். எனக்கு ரொம்ப பிடிக்க ஒரு வசனம் என்ன அப்படின்னா, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூன்று பேர் வந்து ஆபிரகாமோட பேசிட்டு அவங்க எழுந்துச்சு அவங்க பாட்டு போகிறாங்க, சரிப்பா ஓகே நான் போயிட்டுமா அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாங்க. இவரும் இவர் கூட அது கடந்து வர்றாரு. நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார், நம்மோட ரகசியங்களை பேசிட்டு வந்து அவர் நமக்கு வாழ்த்துலாம் தெரிவிச்சுட்டு அவர் கடந்து போகிறவராக இருக்கிறார். நம்மோடு அவர் பேசுகிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள், ஆபிரகாமும் கூட போய் வழி அனுப்பி வைப்பேன். இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணி கொடுக்குறாரு, நீ பெரிய ஜாதியாய் பலத்த ஜாதியாய் நீ மாறுவ, உன் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, அந்த பூமியில் சகல ஜாதிகளுக்கும் ஆசிரியப்பட்டிருப்பாங்க அப்படி சொன்னார். அது மட்டுமல்ல, கர்த்தர் ஆபிரகாமை குறித்து ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார், ஆபிரகாமை விசுவாசித்தார். என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து நடக்கும்படியாக அவன் என்ன செய்வானா, போதிப்பான், சொல்லி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அப்படியா ஆண்டு நம்பினார். ஹல்லேலூயா. நம்மை குறித்து ஆண்டு நம்ப வேண்டும். ஆண்டு வேத வார்த்தை நமக்கு தந்திருக்கிறாரு, இந்த வசனத்தெலாம் கற்பனைகளையும் கட்டளைகளையும் இவனுடைய சந்ததிக்கு அதை சொல்லுவான் அப்படின்னு அவர் நம்பணும். ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ 20 வாசிக்கலாம், 20:21. சோதோம் குமரனுடைய பாவம் இப்போ என்ன ஆகிடுச்சான், பரலோகத்தை போய் எட்டுதான். தேவ சமூகத்தில் அந்த பாவம் என்ன போய் எட்டுது. அப்படி எட்டுனதுனால அந்த பட்டணத்தை அந்த சோதோம் குமரை அழிக்கணும்னு சொல்லி தேவன் திட்டம் வைத்துட்டார். இந்த திருப்பூர் பகுதியில் எவ்வளோ பெரிய பாவம் இருக்குது பாருங்கள். எத்தனை பேர் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்பாக எத்தனை பெண்கள் இன்றைக்கி வேலைக்கு போகிற இடத்துல கர்ப்பம் தரித்து விடுறாங்க. யோசிச்சு பாருங்கள், எத்தனை பெண்கள் திருமணம் ஆனவர்கள் தன்னுடைய கணவனை விட்டு வேறொரு ஆணோட தொடர்பில் இருக்கிறாங்க. எத்தனை ஆண்கள் வேறொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், தேவன் அறிவிருக்கிற இந்த பாவம் தேவ சமூகத்தில் எட்டுமல்லவா. யோசித்து பாருங்களேன், எவ்வளோ வேதனையான காரியம். கடந்த நாளில் சுனாமி வந்தது, அது வந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த எல்லை எங்கெல்லாம் பார்க்கும் பொழுது, அது விபச்சாரம் மிகுந்த பகுதியிலெல்லாம் அது கொள்ளை கொண்டு போனது, ஜனங்களை அழித்து கொண்டு போனது. பாருங்கள், கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஒரு காரியம் சம்பவிக்கும் முன்னாடையெல்லாம் என்னவா, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும்
லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், அதான் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாக காணப்படுது. அப்போ சோதோமுடைய பாவம் அதிகமாயிடுச்சு, அவ இதை நான் அழிக்க போகிறான்னு. இதை கேட்டுட்டு சைலண்டாக போயிடல ஆபிரகாம். அவன் செபிக்க ஆரம்பிக்கிறான் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் சோதாம் குமாரில் ஒரு 50 நீதிமான் இருப்பானானா ஆண்டவரே, நீங்கள் அழிக்காமல் விட்டுருவீங்களாப்பா. தேவ சமூகத்தில் கெஞ்சுக்கிறான், புறாண்டுகிறான். ஆண்டச்சோம், சரி ஆபிரகாம் நீ கேட்டுட்டப்பா, 50 நீதிமான் இந்த பட்டணத்தில் இருந்தால் நான் என்ன செய்யறதில்ல, நான் அழிக்கிறது இல்லையா. அடுத்து எத்தனை பேரான், அவனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அப்பா நம்ம ஜெபத்துக்கு ஆண்டு என்ன செஞ்சிட்டாரு, பதில் கொடுக்குறாரு. நான் என்னை தைரியப்படுத்தினேன், தைரியப்படுத்திட்டு ஆண்டே கோச்சிக்காதீங்க, என்ன கொஞ்சம் நான் திருப்பி பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஒருவேளை 50 பேர் இல்லைன்னா 45 பேர் இருந்தா ஓகே, 45 இல்லை 40, சரி ஆண்டர் இறங்குறாரு, 30 20. பட்டணத்துடைய கோபாக்கினைக்காக ஆபிரகாம் ஜெபிக்கிறதை பார்த்து, தேவ சமூகத்தில் போராடுகிறதை பார்த்து ஆண்டவர் மனம் இறங்குகிறார். சரிப்பா, இனி இது கழிக்கல இது கழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் அங்கே அப்படியே ஒரு உரையாடல் நடந்துகிட்டே இருக்குது. கடைசியில் 10 நீதிமான் இருந்தா பாருங்கள், 10 நீதிமான் தான் சொல்லி, 10 நீதிமான் தான் அழிக்கலப்பா. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவ. அங்கே லோத்தும் அவனுடைய குடும்பமும் அங்கே இருக்குது, தான் இரத்த சம்பந்தமான உறவு அங்கே இருக்குது. அந்த இரத்த சம்பந்தமான உறவு அழிந்துடக்கூடாதுங்கிறத போராடி ஜெபிக்கிறான். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தம்முடைய தூதனை அனுப்பி லோத்தையும் அவனுடைய மனைவி பிள்ளை என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே துரிதப்படுத்தி தூய் அப்படி பிடிச்சிருந்து வா வேகமா, இந்த பட்டணம் அழிக்கப்பட போகுது, காப்பாற்றுற. பாருங்கள், நம்முடைய ஜெபத்தையும் ஆண்டவர் மதிக்கிறவ. உங்கள் ஜெபத்தை கிட்ட உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் அந்த பட்டணத்தில் யாரெல்லாம் பாபத்தில் அக்கிரமத்தில் வாழ்கிறாங்களோ அவர்களை மீட்டெடுக்கும்படியாய் தேவன் தம்முடைய தூதலை அனுப்ப அவர் வல்லமையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது அவர்கள் காப்பாற்றப்படணும் சொன்னால், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்கள் இரத்த சம்பந்தமான யாராகலும் காப்பாற்றப்பட வேண்டுமானால், நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற வேளையில், தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கிற வேளையில், உங்களோட ஜெபத்தை கேத்த மதித்து ஆபிரகாமை மதித்த தேவன் உங்களையும் மதித்து உங்களோட ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ கோபத்தை ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ கோபத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, தடுத்து நிறுத்து. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் தேவ கோபத்தை தடுத்து நிறுத்தும். என்ன செய்யும், தேவ கோபத்தை தடுத்து நிறுத்தும். அல்லேலூயா. ஆமாங்க, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வரலாம், பிரச்சனை வரலாம், அதை பார்த்து நீங்கள் சோர்ந்துடாதீங்க. ஆண்டவர் நம்மை பழக்குவிக்கிற தேவன். இந்த செய்தியை ஆரம்பிக்கும் பொழுது நான் சொன்னேன், ஆண்டவர் ஊழியத்தில் பழக்குவிக்கிறான்னு சொல்லி, பாடு உபத்திரத்தின் வழியாக தான் என்ன செய்வார், ஆண்டவரே பழக்குவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் அப்படி தான். சில பேர் நினைக்கலாம், ஏன்னா ஏசிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பாடு இருக்க மாதிரி இருக்குது, உபத்திரம் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பழக்குவிக்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பழக்குவிக்கிற தேவன். எங்களுடைய குடும்பம் பிள்ளை சுந்தரம் பாதிக்கப்பட்டு சாபத்தின் விளைவினால் இந்த குடும்பமே அடைந்திருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் அதில் கடந்து அழைத்து வந்ததுனால இன்றைக்கு பாவத்தின் பிடியில் இருக்க மக்கள், சாபத்தின் பிடியில் இருக்க மக்கள், பிள்ளை சூனிய கட்டில் இருக்க மக்கள், மாந்திரிக கட்டில் இருக்க மக்கள், இப்படிப்பட்டதெல்லாம் ஆண்டவர் விடுவிக்கும் ஆண்டவர் கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். நாம் வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் 3:1-2 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். தேவன் யுத்தங்களை அறியாத இஸ்ரவேலரை சோதிப்பதற்காக. ஒன்றுமே பிரச்சனையே இல்லைன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி பிள்ளைங்க நிறைய படிச்சிடுறாங்க, பெண் பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, அதிகமாக படிச்சிடுறாங்க. அதனால் அவங்க தாய்மார்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி அவங்களுக்கு சமையல் கற்றுக் கொடுக்கறத மறந்துட்டாங்க தாய்மார்கள். பிள்ளைகள் வேலை செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க இன்றைக்கி விரும்பலை. ஏன் அப்படின்னா, பிள்ளை நல்லா படிச்சுட்டு என்ன படிக்கணும் என்ன படிக்கட்டும் அப்படி சொல்லி படிச்சுட்டு, பிள்ளைங்க இன்றைக்கி 20 வயசு 21 வயசு வர்றதுக்குள்ள அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. ஐடி ஃபீல்டெலாம் நிறைய வேலைக்கு போயிடுறாங்க. அங்கே போனவங்க என்ன பண்ணிடுறாங்க, கை நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி சம்பாதிக்க ஆரம்பித்ததும் அப்புறம் நிறைய ஹோட்டல்ஸ் அங்கங்கே அப்படியே ஹோட்டலாக போய் நிறையா சாப்பிடலாம் ஆரம்பித்துடுறாங்க. மக ராத்திரி அப்புறம் உழைச்சி வந்திருக்காப்பா, நல்லா தூங்கு. ஐடி ஃபீல்டில் நிறைய இதை நடந்துட்டு பகல் வந்தது என்ன பண்ணோம், தூங்கிட்டே இருந்தேன் அப்படி சொல்லிட்டு. அப்போ பிள்ளைகள் படிக்கிற நாட்கள்லையும் பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, பிள்ளை நல்லா படிக்க நல்லா படிக்க நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்குவிப்பதற்காக சரி ஒரு வேலையும் செய்ய விடுறதில்லை. காப்பி கூட அம்மா என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் கொடுத்து அம்மா குடிமா குடிச்சிட்டு தெம்பாப்படி அப்படின்னு. காப்பி குடிச்சதும் ரெண்டு தட்டு டம்ளர் தட்டும். ஏன்னா என்ன சிக்னல் இது,
டம்ளர் எடுத்துகிட்டு போகணும். அம்மா வந்து வாங்கிட்டு போய் கழுவி வச்சுருவோம், அடைக்க வச்சுருவோம். சாப்பாடு எல்லாம் ரெடியாகி தட்டு பிளேட்டில் வரும். சில வேளையில் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி தாய்மாராக தான் செஞ்சிட்ருக்குறாங்க, கையில் எடுத்து கூட சாப்பிட்றதில்ல. நீ படிச்சுட்டே இருமா, நான் ஊட்டி விட்றேன், நான் ஊட்டி விட்றேன், நான் ஊட்டி விட்றேன். அநேக தாய் தான் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, இவங்க படிச்சுட்டாங்க, வேலைக்கு வந்துட்டாங்க, இப்போ அடுத்து என்ன பிள்ளைங்களுக்கு கல்யாணம். கல்யாணம் விட்டு போனதுக்கப்புறம் இங்கே அம்மா ரெண்டு கொட்டு கொட்டி பாத்திரம் இப்படி தான் தேய்க்கணும், சமையல் இப்படி தான் பண்ணணும் அப்படி சொல்லி கொடுக்க மாட்டதுனால அங்கே கணவன் என்ன பண்ணுறான், தட்டை எடுத்து அப்படி வீசி விட்றான். என்ன தீ சமைக்கிற நீ, நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள். அன்றைக்கு தாய்மார்கள் பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே வீட்டை கூட்டுறதுலேருந்து சமையல் பண்ணுறதுலேருந்து வந்தவங்களை உபசரிக்கிறதுலேருந்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து வளர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு உள்ள தலைமுறையோ எதையுமே கற்றுக் கொடுக்காம வந்தவங்கள வாங்கன்னு கூட சொல்கிறதில்ல. ஏன்னா பிள்ளை என்ன பண்ணுறா, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சொந்த பந்தம் வீட்டுக்கும் போகிறதில்ல. ஸ்கூல் போகணும், வீட்டுக்கு வரணும், காலேஜுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், வேலைக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். இதுதான் கேட்டால் டைம் இல்லை, லீவு இல்லை, லீவு இல்லை, படி படி படி, டியூஷன் போங்க வா. அதனால் உறவெல்லாம் மறைந்து போச்சு. அதனால் நீங்கள் திருமணத்துக்கு போனால் வேதனை, பிரச்சனை, போராட்டம். இதனால தான் அநேக குடும்பங்கள் இன்றைக்கு திருமணம் ஆகிற பிள்ளைகள் அநேக குடும்பத்தை இன்றைக்கி டைவர்ஸாகி வீட்டில் வந்து நிற்கிது. என்ன காரணம், பணம் சம்பாதிக்காதனாலையா? இல்லவே இல்லை. குடும்பத்தை எப்படி நடத்தணும், தொழிலை எப்படி செய்யணும், அடுத்த நாட்டோட எப்படி காண்டாக்ட் பண்ணணும், எப்படி கம்ப்யூட்டர் இயக்கணும், எல்லா நாலேஜ் இருக்கு, எப்படி பிளைன் ஓட்டணுங்கிற எல்லா நாலேஜ் இருக்குது பெண் பிள்ளைகளுக்கு. ஆனால் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியல. அநேக வாலிபர்களுக்கு எப்படி இன்றைக்கி குடும்பத்தை நடத்தணும், குடும்பத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல. அதனால இன்றைக்கி போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள். அதனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு அவங்களால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அதனால் நினைக்கிற அநேக தற்கொலைகள். கடந்த நாளில் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, பாஸ் எங்கள் வீட்டில் ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம், அதில் நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னேன், கேட்டேன். ரெண்டு பிள்ளைகள் திருமணமாய் புதுசாக வந்தாங்க, காதலர்கள். அதில் அந்த பையன் தூக்குப்படி இறந்துட்டான் பாஸ்ஸு. அதனால் அங்கே உள்ளவங்களாம் காலி பண்ணான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண தெரியல. அந்த பையனுக்கு என்ன வயசுமான்னு கேட்டேன், 17 வயசா. அந்த பொண்ணுக்கு என்ன வயசுமான்னு கேட்டேன், 15 வயசு. யோசித்து பாருங்கள். அந்த பொண்ணு கொண்டு வந்த நகையெல்லாம் விற்று வாடகை கொடுத்தாலும் சாப்பிட்டாங்களா, முடிஞ்சிச்சு. இப்போ பிரச்சனை ரெண்டு பேருக்கும், லைஃப் எப்படி ஓட்டதுன்னு தெரியல. தற்கொலை தான் வழின்னு சொன்னி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. வாலிபர் இன்றைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கிறாங்க. பாருங்கள், பழக்கு வீக்கு தெரியல அவங்களுக்கு. பேரண்ட்ஸ் இப்போ பழக்கு வீக்கணும், அவங்கள உருவாக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு. இஸ்ரேவேலர் என்ன செய்கிறாங்களாம், யுத்தங்களை அறியாத இஸ்ரேவேலரை சோதிப்பதற்காக. அவங்க இதுவரைக்கும் யுத்தங்களையே பார்க்கலப்பா, யுத்தத்தையே பார்க்காம ஒரு பிரச்சனை வந்துருச்சா, அடுத்த நாட்டுக்காரங்க வந்து யுத்தம் பண்ணுறது வந்துட்டான்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க, தொடங்கிகளாக இவங்க பின்னால் ஓடிடுவாங்க, இவனை வெட்டி வீழ்த்திடுவாங்க. அப்போ ஏன் ஜனம் அழிஞ்சு போயிருமே, ஏன் ஜனம் காப்பாற்றப்படணும்னு சொன்னால் இவங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கணும், யுத்தம் பண்ணுவது எப்படி என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்ட விரும்பினா. அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 144 ஒன்று வாசிங்க. கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய கர்த்தர் வந்து யுத்தத்துக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறவர், எப்படி யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆமாங்க. அப்போ யுத்தம் செய்ய யுத்தத்தை அவங்க அறியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, யுத்தம் செய்ய அறியாத இருந்தவர்களையும் பழக்குவிப்பதற்காகவும் என்ன செய்யணுமா, பழக்குவிக்க வேண்டுமா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சில தீமையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அனுமதிக்கிறார், அனுப்புகிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நாம் கற்றுக்கொள்வதற்காக, நாம் ஜெயம் எடுப்பதற்காக. அல்லேலூயா. ஆமாம். அப்போ 5 தேசத்தை ஆண்டவர் அனுப்புகிறாரு. எதுக்கு அனுப்புகிறார் அவர், மோசேயை கொண்டு தங்களுடைய பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களால் சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தாங்களாம். நீ புறஜாதியிடத்தில் நீ போகும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்நியரோட நீங்கள் கற்றுக்கொள்ளாதீங்க, அவங்களுடைய வழிபாடுகளை கற்றுக்கொள்ளாதீங்க, மாறாக நான் உங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் கைப்பிடித்து நடங்கள்னு சொல்லி ஆண்ட சொல்லி. அல்லேலூயா. நான் மோசே வழியாக கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் என் பிள்ளைங்க விட்டு விடாமல் அதை அப்படியே பிடிச்சிக்கிறாங்களா, இல்லை ஒருவேளை அந்நிய தேசத்துக்குள்ளே போகும் பொழுது அவருடைய வழிபாட்டுக்குள்ளே போயிடுறாங்களா, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்களோ அப்படின்னு சொல்லி சோதிப்பதற்காக ஆண்டவர் அனுப்புகிறாராம். பாருங்கள், நீங்கள் ஒருவேளை இப்போ நல்ல ஆவிக்குரிய சபை நீங்கள் வந்துட்டுருக்கிறீங்க, உங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படியே இருக்குது, திடீர்னு ஆண்டவங்களை
ஒரு காலேஜுக்கோ அல்லது வேலை ஸ்தலத்துக்கும் உங்களை அனுப்புகிறாரு. அங்கே போகும்போது அங்கே கூட ரசிக்கப்பட்ட ஆள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. உலகப்புறமாக வாழ்கிற ஆளாக இருக்கும். ஏன் ஆண்டவர் அங்கே அனுப்புகிறான்னு சொன்னால் அவங்கள சோதிக்கதே அனுபவம் ஸ்டெடியாக இருக்கியா இல்லை அவங்களுடைய பழக்கத்தில் விழுந்துடுறியா. நிறையா யூத்து இன்றைக்கி ஒரு நாள் தான்டா, என்ன இப்போ வா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ சினிமாவுக்கு வந்தால் உங்கள் ஏசு என்ன கோச்சிக்க போகிறாரா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தம் அடித்தா என்ன ஏசு கோச்சிக்க போகிறாரா, நீ சும்மா எனக்கு துணைக்கு மட்டும் வா ஆண்டவர் என்ன உங்கள் ஏசு என்ன கோச்சிக்க போகிறாரா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டாங்க அப்படியே ஒரு நாள் லேசாக போவோம், அடுத்து ரெண்டாவது அப்படியே போக 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 வழி விலகி போயிடும். பாருங்கள் இதுதான் ஆண்டவர் என் வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்களா கீழ்ப்படையிலையா அப்படின்னு செய்யறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படியா அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய பெண்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க எடுத்துக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவங்களுடைய பொண்ணுங்களை என்ன பண்ணிட்டாங்க அந்த வாலிபலுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அங்கே திருமண உடன்படிக்கை கர்த்தருடைய உடன்படிக்கை மறந்து பிரஜாதியோட அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ மிங்கிள் ஆகிட்டாங்க. பாருங்கள் அது மட்டுமல்ல அவளுடைய தேவர்களை என்ன செஞ்சிட்டாங்க சேவிக்கும் வணங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என் பிள்ளைகளை சோதிக்கிறது அனுப்புனேன் இவங்க வெற்றி பெறுவாங்கன்னு அனுப்புனேன் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட மிங்கிள் ஆகிட்டாங்களே. அப்போ ஆண்டர் என்ன செஞ்சிட்டாரு, எதிரி கையில் ஆண்டு ஒப்படைச்சிட்டார். போ நீ போய் என்ன பண்ணங்க அவங்களுக்கு அடிமையாக இருந்து சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படியே ஒப்பு கொடுத்துட்டார். இந்த வேளையில் தான் அவள் என்ன செஞ்சிட்டாங்க திருப்பி ஆண்டரை நோக்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. சில வேளையில் ஆண்டு ஆண்டு கீழ்ப்படியாமல் போகும்போது சில கடன் கொடுத்த கையில் நம்ம அனுப்பிடுவார், சில போராட்டத்தை கையில் அனுப்பிடுவார். அப்போ ஏன் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை போராட்டம் வேணும்னா அப்போ நம்ம எங்கூடிய ஆண்டோடைய வார்த்தையை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கீழ்ப்படியாமல் போயிருக்கோம், கத்தருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்திருக்கோன்னு சொல்லி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடணும் உணர்ந்துடணும். இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கத்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபுடைய தம்பி பையனாகிய ஓத்னியலனும் ரட்சகனை அவளுக்கு எழுப்பினார். ஹல்லேலூயா. ஆமாங்க, அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் எனக்கு துக்கப்படுத்திட்டேன் ஆண்டவரே அதனால் இப்போ எங்களை எதிரிகளை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, இப்போ நாங்கள் இவ்வளோ சிறையிறப்பில் இருக்கோம், துக்கத்தோடு இருக்கோம், வேதனையோடு இருக்கோம், எப்படியா எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுங்கப்பா இந்த உளையான சேற்றிலிருந்து ஆண்டவரே, இந்த துன்மார்க்கத்தை எங்களை தூக்கி எடுங்கன்னு சொல்லி அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது தேவன் ஒரு ரட்சகனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஓத்னியேலே கத்த அனுப்புகிறார் பிரியமானவர்களே, அவனை கத்த நியாயாதிபதியாக மாற்றி அவனை கொண்டு யுத்தங்களை நடப்பி வைத்து கத்த அவளை விடுவித்து கொண்டு வந்து பாதுகாக்கிறார். எப்போ சிறையிருப்பில் போயிட்டேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், உடனே ஜெபிக்க ஆரம்பித்து வேணும். அப்படியே நம்ம மூழ்கிடக்கூடாது, நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேணும். பிரச்சனையை கண்டு நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு ரட்சகளை ஏற்படுத்த அவர் வல்லமையிலவர். ஹல்லேலூயா. அந்த ரட்சகர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமாம், அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரட்சகர்களை அவர் அனுப்பியிருக்கிறார். யார் அந்த ரட்சகர்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட இருக்கலாம், நீங்கள் வாங்கம்மா சபை இங்கே ஒன்று இருக்குது, ஆத்மநேச சபை இருக்குது, நீ வா, இப்படியான ஒரு ஆவிக்குரிய சபை இருக்குது, நீ வா, நீ வந்துனா உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் நுகங்கு முறிக்கப்படும், வா ஜபம் பண்ணலாம் சொல்லி முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு காரியங்களை மாற்ற செய்யணும். ஹல்லேலூயா. அவர் வல்லமையில் வருக உங்களுக்கு ரட்சகனாய் இந்த பகுதியிலே கத்த இந்த சபையை வைத்திருக்கிறபடினாலே கத்தடி பிள்ளைகளே நீங்கள் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு அடைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல, அவர் நம்ம யுத்தத்துக்கு பழக்க வைக்கிற தேவன், ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்த தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தும். அல்லேலூயா. ஆமாம், உங்களை பழக்க வைக்க முடியாதான் ஆண்ட பிரச்சனையை கொடுத்துரு. அல்லேலூயா. அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. வேத புஸ்தகத்தை பார்க்குறோம், யோபுக்கு அநேக பாடு உபத்திரம் வந்துச்சு, ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் மறுதலை தரா, ஆண்டவர் மறுதலை தரா யோபு இல்லவே இல்லை. ஏன் நமக்கு வாழ்க்கையில் பாடு உபத்திரம் பிரச்சனை சொன்னால் நமக்கு பயிற்சி கொடுக்கும்படியாதான், அந்த பயிற்சியில் நீங்கள் ஜெயம் எடுக்கணும்னு தான் ஆண்டை பிரியப்படுகிறார். பாவம் உங்களை தேடி வருதான், அதை நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். வேதனை உங்களை தேடி வருதான், நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். சத்துருடைய போராட்டம் உங்களை தேடி வருதான், நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதுக்காக. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டு சொல்கிறார் கவலைப்படாத, நீ உன் வாயை மட்டும் தர, இயேசுங்கிற நாமத்தை நீ மட்டும் உச்சரிக்க ஆரம்பி, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டோட பாதத்தை மட்டும் பிடிச்சிங்க போதும், அவர் உங்களுக்காக செயல்படுகிறவர், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை முடிவு ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன வேதனையாக இருந்தாலும் சரி, ஆண்டு நன்றி செலுத்துங்க. சகலத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். சகலத்தையும் சோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தாவீது பக்தன் சொல்கிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டம் பிரச்சனை வேதனை எதுக்கு தெரியுங்களா, நீங்கள் இன்னும் ஏசுன்றதில் கிட்ட சேரணும் தான்.
அவரை நோக்கி இன்னும் வேகமாக வரணும்னு தான், இன்னும் நீங்கள் ஜெபிக்கணும்னு தான், இன்னும் அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறணும்னு தான். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, இன்னும் நீங்கள் என்ன சீர்படுத்தப்பட வேண்டும், என்ன ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுங்க. இந்த வேளையில் இந்த வேளையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை விடுதலை தரும்படி ஆண்டவர் பிரியப்படுகிறார். என்ன போராட்டமாக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன வேதனையாக இருக்கட்டும், அப்படியே ஒப்பு கொடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆபிரகாமுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரமுடைய இஸ்ரவேல் அப்பா, உம்முடைய மக்கள் ஆண்டவரே அப்பா, அவர்களை பழக்க வைக்க முடியா, அவங்க யுத்தத்தில் ப்ராக்டிஸ் அவங்க இல்லாதனால சோதித்து அதை பழக்க வைக்க முடியா, அவர்கள் யுத்தம் செய்து அவள் ஜெயமெடுக்கிறதெல்லாம் மாறும்படியா நீ அவர்களை பழக்க வைத்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அவள் ஜெபித்த பொழுது ஓத்னியில் என்கிற அப்பா ரட்சகனை நீ அவள் தங்குற ஆண்டவரே. அப்படியாக இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, நாங்கள் கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களே பிரச்சனைக்காக நாங்கள் முன்னோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சொத்துரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் விடுதலை தருவீராக அப்பா. என்னென்ன பிரச்சனை இருக்கோ, உங்களுடைய எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ, உங்களுடைய ஒருவேளை தலைப்பதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குமானா, உங்கள் தலைப்பதில் உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். வயிற்று பகுதியில் பிரச்சனையாக இருக்குமா, வயிற்று பகுதியில் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஓ, உங்களுடைய மார்பு பகுதியில் பிரச்சனையாக இருக்குமானால் உங்களுடைய மார்பு பகுதியில் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தின் பகுதியில் பிரச்சனையாக இருக்குமானால் உங்களுடைய இருதய பகுதியில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை முதுகு பகுதியில் அல்லது தலைப்பதில் கண்கள் பகுதியில் எந்த பகுதியில் பிரச்சனையாக இருக்குமானாலும் இப்பொழுது உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இப்படி விடுதலை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் இந்த நாளில் கூட்டி வந்திருக்கிறார். ரே பிஹாந்தோ மாலா மசுபேல துமாக்கரா ஹென்ன ரபாக்கா பாலாபா ஓ ரிபாக்கா பாலாபா. ஒருவேளை நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா ஜெபித்துக் கொண்டிருந்தேன், இப்போ என்னால் ஜெபிக்க முடியலை, நல்லா நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன், தியானித்துக் கொண்டிருந்தேன், என்னால் இப்போ ஜெபிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல, நல்லா தொடர்ந்து ஆராதனை வந்துக்கிட்டு இருந்தேன், என்னால் இப்போ வர முடியல, என்னால் பழையது போல் ஜெபிக்க முடியல, முத போல் என்னால் போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியலன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானா, இன்றைக்கு கத்தாலேருந்து விடுதலை கொடுக்க முடியாது விரும்புகிறார். எல்லா கட்டுதாண்டு விடுதலை கொடுக்க முடியவங்களை இந்த நாள் அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனுடைய மகிமையின் வல்லமை இப்படி இறங்குவதாக, தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இப்படி இறங்குவதாக ஆண்டவரே. ஸ்துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ நம்முடைய பிள்ளைகள் என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும் சரி, என்ன வேதனையோடு வந்திருந்தாலும் சரி, இப்பொழுது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக, இப்பொழுது இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிறோம் ஐயா. சோதோம் குமார பட்டணத்தை அன்றைய அழிக்க இருந்த வேளையில் ஆண்டவரே அப்பா ஆபிரகாம் ஜெபித்த பொழுது அன்றைய இணங்கின தேவன் இப்பொழுது இறங்குவீராக, இப்பொழுது இறங்குவீராக. ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் பாவத்தில் விழுந்திருப்பார்களா அப்பா, பாவம் இருக்கிற அந்த பகுதியில் நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்களானா, இப்பொழுது பிள்ளைகளை வேகமாக தூக்கி எடுப்பீராகப்பா. அந்த உலையான சேர்ந்த பிள்ளைகளை இப்படி தூக்கி எடுப்பீராக, அந்த கூட்டத்திலிருந்து இப்படி விடுவிப்பீராக, சிறையிலிருந்து விடுவிப்பீராகப்பா. தேவனுடைய கரம் இப்படி இறங்கி வரட்டும், மகிமின் வல்லம் இப்படி பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. இப்படி அற்புதத்தை வல்லம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துரு கொண்டு போராட்டத்தை இப்படி ஓய பண்ணுவீராக. உங்களுடைய பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து போய் நிற்கிற இந்த வேளையில ஓ குடும்பத்தை சமாதான குலைச்சலை கொண்டு வர, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொண்டு வருகிற போராட்டத்தை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வந்து கடிந்து கொள்கிறேன். எல்லா பிரிவினை ஆவியை கடிந்து கொள்கிறேன். பிரிவினை ஆவி வெளியே போ இயேசுவின் நாமத்தால. ஓ கரிசுதவை கொண்டு வருகிற, அடிக்கடி கரிசுதவை கொண்டு வருகிற பொல்லாத வல்லமையே வெளியே போ இயேசுவின் நாமத்தால. மோராபா ஷகல துராபகாபா ரிபகபலபா. சந்ததி சந்ததியாய் வருகிற கரிசுதைவு, சந்ததி சந்ததியாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் தலைச்சம் பிள்ளை இல்ல, ஓ ஆண் பிள்ளை இல்ல, பெண் பிள்ளை இல்லைங்கிற அப்படியான அந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து வந்து கடிந்து கொள்கிறேன். இந்த சாப கட்டுப்படுத்த அறுக்கப்படுவதாக, எரிக்கப்படுவதாக. ஓ ரிபகாந்தோபராபா கபாலபா. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது போதுமானதா இல்ல, மீதி இல்ல, கடன் வட்டிக்கு கொடுத்து கொடுத்து மாலவே இல்லைன்னு சொல்லி அப்ப அந்த கடன் பிரச்சனை விடுவிக்க கூடாது. தடை செய்கிற எல்லா சத்துருளை முறியடிக்கிற நேசிவு நாமத்தில் இந்த பிள்ளைகளை விடுவிப்பீராக, இந்த பிள்ளைகளை விடுவிப்பீராக. எல்லா சிறைப்பத்தை விடுதலை தருவீராக ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை எல்லா வறுமை தரித்திரம் இன்றோடு மறைந்து போகட்டும் ஆண்டவரே. செழிப்பு உண்டாகதாக, செழிப்பு உண்டாவதாக. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது ஆண்டவரே. அந்த ஐஸ்வர்யத்தை கனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. நம்முடைய பிள்ளைகள் எங்கே வெள்ளம் வெக்கப்பட்டு வந்திருக்கிறார்களோ, எங்கெல்லாம் சோர்ந்து வந்திருக்கிறார்களோ, நம்முடைய பிள்ளைகளை அங்கே உயர்த்துவீராக. வேலை ஸ்தலத்தில் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக ஆண்டவரே. தேவனுடைய பலத்தை கரம் பிடித்து இறங்கி வரட்டும். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாயின்னு சொல்லியிருக்கிறதே. நீர் அற்புதத்தை செய்வீராகப்பா. ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட வியாதி பலவீனமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்படி விலகி போவதாக, இயேசுவின் நாமத்தில் இப்படி விலகி போவதாக. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது அற்புதத்தை கொண்டு வருகிற வார்த்தை, அது அதிசயத்தை கொண்டு வருகிற வார்த்தை, அது உங்களை விடுவிக்கிற வார்த்தை. பிரியமானவர்களே அப்படி ஒப்பு கொடுங்க. விசுவாசத்தோடு பிடித்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோராபோ ஷிபலாக்கவோ இகனமரபா. தேவன் பலத்த கரம் பிடித்து இறங்குவதாக, பலத்த வளம் பிடித்து பிள்ளைகள் ஒவ்வொரு விதம் இறங்கட்டும் ஆண்டவரை. இறங்குவதாக இறங்குவதாக. தேவன் பலத்த கிரியை பிடித்து இறங்குவதாக. அபிஷேகத்தை நுகங்கள் முறிந்து போச்சு.
கட்டுகள் அறுக்கப்பட்டு செஞ்சிடே. அந்த அபிஷேக வல்லமை இப்படி இறங்க வரட்டும் அப்பா. பிள்ளைகளை விடுவிப்பீராக, எல்லா சிறையில் விடுதலை தருவீராக. ஓ ரிபாலாதோபா நீயா தோமா ஹரோசபா மே சபோலதார பாக்கபாலவா. தேவன பலத்த கரம் இப்படி இறங்கி கொண்டிருக்கிறது. தேவன பலத்த வல்லமை இப்படி இறங்கி கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, உங்களை விடுவிக்க முடியாதான், உங்களை ஆசீர்வதிக்க முடியாதான், உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியாதான், உங்களை உயர்த்தி வைக்க முடியாதான். ஓ ஹல்லேலூயா, தேவன மகிமை வல்லம் இறங்கி வருது. வயிற்றுப்பதில போராட்டம் ஓ வயிற்றுகளுக்கு எல்லா மகிமந்திர கட்டுகள் எல்லா விலகி போகிறது இயேசுவே நாமத்தால. எல்லா நுகப்படுது எல்லா சத்துரு கட்டுப்படி எரிக்கப்படுது இயேசுவே நாமத்தால. ரிபா கழுத்து பகுதியில் போராட்டம், சோல்டர் பகுதியில் போராட்டம், கத்தர் எல்லாரும் விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். கால் பகுதியில் ஓ குதிங்கால் பகுதியில் இருக்க எல்லா போராட்ட கத்தர் விடுதலை கொடுக்குற வல்லம் இப்படி இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், நன்றி இயேசு சுவாமி. அந்த பிள்ளைகள் படிக்கிற பாடங்கள் மனதில் பதிய முடியாதபடிக்கு அந்த படிக்கிற பாடங்களை பிடிங்கி போடுகிற பொல்லாத வல்லமையை, படிக்கிற வேத வசனங்களை பிடிங்கி போடுகிற பொல்லாத வல்லமையை ஒவ்வொரு வீட்டு வெளியே போன கட்டில் கொடுக்குறேன். இனி கத்துடைய பிள்ளைகளுடைய டிராகிலையும் வரக்கூடாது கட்டில் கொடுக்குறேன். ஓ ஷபாலாபோ எதிர்ரபா கபாலபா, எல்லா நூதன வல்லமை, எல்லா நூதன வல்லமை வெளியே போ. காது பகுதியில் யாருக்கு பிரச்சனை இருக்கோ எல்லாம் வெளியே போ இயேசு நாமத்தில். எல்லா கட்டுகளையும் மெரிக்கிறோம் ஆண்டவர். இப்படி விடுதலை தந்து ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, தந்திருக்க கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பீராகப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாத கத்தப்படுது, குழந்தை பாக்கியத்தை கட்டளை இடுவீராக, குழந்தை பாக்கியத்தை கட்டளை இடுவீராக, இப்படி அற்புதத்தை செய்வீராக. யாருக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு குறை காணப்படுகிறதோ அன்று சோத்திருக்கிறமையா இப்பொழுது இறங்குவீராக. ஆண் பகுதியில் யாருக்கு குறைவு இருந்தாலும், பெண் பகுதியில் யாருக்கு குறைவு இருந்தாலும் இப்பொழுது அந்த குறைவை கத்த நிறைவாக்குவீராக, உங்களுடைய மகிமைகளை நிறைவாக்குவீராக. இப்பொழுது அற்புதத்தை வல்லம் இறங்கு வரட்டும் ஆண்டவர. குழந்தை பாக்கியத்தை கத்த பிள்ளைகள் கட்டளை இடுவீராகப்பா. நீர் அற்புதத்தை செய்வீராக. நெஞ்சு வழி கொண்டு வருகிற மார்பகுதியில் போராட்டத்தை கொண்டு வர எல்லா பொருளாதாரம் வெளியே போ, எல்லா கட்டி வெளியே போ இயேசுவே நாமத்தில். அற்புதத்தை வல்லம் இறங்கி வரட்டும் ஆண்டவர. ஊழியத்தில் கத்த பெருக்கத்தை வைப்பீராக. போகிற இடங்களில் வார்த்தை அறிவித்தாலும், சுவிசேஷம் அறிவித்தாலும் ஆத்மாக்கள் வரமாட்டாங்கிறாங்களே, என் வார்த்தையை கேட்ட ஜனங்கள் நிறையா வரமாட்டாங்கிறாங்களேன்னு சொல்லி இப்போ அங்கலாய் போட்டிருக்க நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. கத்தாவை இப்படி நம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராகப்பா. அன்பரே சுத்திரமையா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதின் ஆவான், இதை நான் ஏற்ற காலத்தை தீவிரமாக நடப்பிப்பேன் சொன்னீங்களா ஆண்டவரே. இப்படி நீர் அற்புதத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. 30, 60, 100 பழுகி பெருக கத்த கிருபை செய்வீராகப்பா. ஆயிரங்களாய் பெருக செய்வீராக. என்னுடைய பிள்ளைகள் ஆயிரங்களாய் பழுகி பெருகும்படியா கத்த கிருபை செய்து ஆசீர்வதிப்பீராகப்பா. அப்படியே சிதப்படியாக சுத்துறோம் அன்றுபடியே சுத்தம். அருமையான ஊழியருக்காக ஜெபம் பண்ணுகிறேன், அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிற சுவாமி. கத்தரை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிற நம்முடைய கரம்பட்ட பிள்ளைகளோடு தங்கியிருக்க முடிய ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டுகிறேன். ஊழியத்துக்கு விதமாக போராடுகிறேன். எல்லா சத்துருடலையும் முறியடிக்கிற மேசுவி நாமத்தில், எல்லா அந்தகாரம்லாம் எரிக்கிற நேசுவி நாமத்தில், எல்லா எதிர்சக்திகளையும் முறிக்கிற மேசுவின் நாமத்தால் தேவன பலத்தை கரம் பிடி இறங்கி வரட்டும். இந்த ஆலயத்தை சுற்றும்படி அக்னி ரதங்கள் பிடி இறங்கி வரட்டும் சுவாமி. அக்னி ரதங்கள் பிடி இறங்கி வரட்டும், அக்னி மதில் பிடி இறங்கி வரட்டும், தெய்வீக வல்லம் பிடி கடன் வரட்டும் ஆண்டவர. கத்த பிள்ளைகளை வேலி எடுப்பீராக, பாதுகாப்பீராக. அப்பா நம்முடைய ஊழியரோடு இணைந்து தோல் கொடுக்கறதானே, அன்று ஆரோனும் ஊருமா இருக்கிறதானே. எல்லா உடன் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் சுவாமி. ஜெபிக்கிற ஒவ்வொரு குழுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. எல்லா டீமுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இவர்கள் வரத்தக்கதாய், இது பலுகி பெருகத்தக்கதாய், கத்த நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கத்த பலத்த கிரியை நடப்பித்து நம்முடைய நாமத்தை மேம்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்தபடியாக சுத்திரம். எல்லா துதி சுத்திர கணத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் ரட்சிகமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.